Welcome back to online classes. The students, today I am going to discuss with Indian Penal Code, India Dandanai Sattam. Okay, ingla. Last class, la namma paathom enna paathom receiving stolen property. Okay, ingla. Ena offense affecting property, appdin solla reading la paathom offenses against property. Ena heading is offenses against property la paathom. Okay, so and the heading la subtitle 7th paakrom 7th enna cheating. Okay, ingla yemaatrudal under section 415 to 420 section 415 la irundhu 420. Okay, ingla idhula namba paaka porudhu section 415 enna solludhu appdi paathina onume illa. ஒன்று அதை ஏமாற்றுதல் சொல்லுவாங்க, இல்லைனா டிசீவிங், இல்லைனா வஞ்சித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டிங் சொல்லுவாங்க, நாலு பேர் சீட்டிங், டிசீவிங், வஞ்சித்தல், ஏமாற்றுதல். நம்ம சொல்கிறோம்ல, என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுதல், என்னை வஞ்சித்துதல், வஞ்சித்தான், அதுவும் வஞ்சித்துதான். டிசீவிங், வஞ்சித்தல், டிசீவிங், ஏமாற்றுதல், சீட்டிங். ஸோ ஒரே நேமுக்கு ரெண்டு பேர் வரும், பட் சேம் அஃபன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த செக்ஷன் 415 என்ன சொல்லுதுன்னா, ஒருவரை ஏமாற்றி கள்ளத்தனமாக அல்லது நேர்மை இல்லாத ஏமாற்றப்பட்டவரை தூண்டி அவரிடம் இருக்கிற ஒரு சொத்தை பிறருக்கு கொடுக்கும்படி செய்வது அல்லது பிறர் மற்றவர்கள் வந்து அவருடைய சொத்தை வைத்துக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கும்படி செய்வதும். ஓகேங்களா? தூண்டுவாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கிங்க, அதை வாங்கிக்கிங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் இவரே அப்படியே நடித்து சொல்வார். அல்லது ஏமாற்றப்பட்டவரை, யார் ஏமாற்றப்பட்டார், நான் தான் உங்களை ஏமாற்றப்பட்டேன்னா என்ன பண்ணுவேன், உங்களை கருத்துடன் ஒரு இன்டென்ஷனோட உங்களை தூண்டுவேன். தூண்டி அவர் செய்யாத காரியத்தை, நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்யும்படியும் உங்களை தூண்டுவேன். செய்ய வேண்டிய காரியத்தை, ஏதாவது நீங்கள் ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூண்டி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவர் செய்வதால் அல்லது செய்யாமல் இருப்பதால் அவருடைய மனம், உங்களுடைய மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய புகழ், அதான் உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து, உங்களுடைய ரெப்புடேஷன் அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கவங்க கிட்ட அந்த சொத்துக்கான தீங்கினை உண்டாக்கினாலும் அல்லது தீங்கு உண்டாக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனை வஞ்சித்தல் என்பது தான் அர்த்தம். இதுதான் செக்ஷன் 415 நம்ம வந்து கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு பொருள் எதையும் எவருக்காவது கொடுக்கும்படி அல்லது எவரேனும் பொருள் எதையேனும் நிறுத்தி வைத்துக் கொள்வதற்கும் சம்மதிக்கும்படியாகவும் மோசடியாக அல்லது நேர்மையற்ற முறையில் தூண்டுகிற யார் எவரும் அவர் ஏமாற்றுதல் குற்றம் புரிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், ஏதாவது உங்களுடைய பொருளுக்கு ஏதாவது ஒரு சேதம் உருவாக்கணும், இல்லை தீங்கு ஏதாவது ஏற்படுத்தணும், அநேகமாக தீங்கு ஏற்படும், அந்த மாதிரி செயலை நீ செய்யுங்க இல்லை செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூண்டுவோம், நீ செய்ய இல்லை செய்யாமல் இரு. அப்போ ரெண்டுமே பண்ணாலும் தீங்கு வரும், பண்ணலைன்னா ஒரு சில சிச்சுவேஷனில் உங்களுக்கு தீங்கு வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு உங்களை வந்து அப்படி தூண்டி அப்படியே ஏமாத்துறது, அதுக்கு பேர் தாங்க ஏமாற்றுதல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 415 சொல்கிறாங்க. இது ஈஸியாக நிறைய மாடர்ன் டேஸில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன, ஒரு பொருண்மைகளை நேர்மையற்ற முறையில் மறைத்து வைத்தல், ஒரு ஃபேக்டை நேர்மை டிஸ்ஆனஸ்ட்லி ஹைட் பண்ணுறது, இதுதான் இந்த செக்ஷன் பிரகாரம் இதுக்கு வந்து டிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்சித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசப்ஷன், ஓகேங்களா? வஞ்சித்தல், சீட்டிங் எல்லாமே ஒன்று தான். அப்போது அந்த நேர்மையின்றி ஒரு தகவல்களை மறைப்பதும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அது உங்களுக்கு சொல்லாமல் அதை மறைச்சிடுவாங்க. அப்போது மறைச்சிட்டா உங்களுக்கு உங்கள் நாலேஜ் தெரிஞ்சாதான் நீங்கள் பண்ணுவீங்க, அப்போ செய்ய விடாமல் போயிடுவீங்க, அப்போ உங்களை வஞ்சிக்கிறது, உங்களை சீட் பண்ணுறது தான், அதுதாங்க சீட்டிங். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். எடுத்துக்காட்டு, ஒருவன் என்ன பண்ணுறான்னா, ஏ நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடைக்கிட்ட போயிட்டு மளிகை சாமான்களை வாங்குகிறான், திங்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் போயிட்டு ஒரு ப்ரொவிஷன் வாங்குகிறான். ஏய் நான் யார் தெரியுமா, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு, ஆனால் இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஆனாலும் அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் மளிகை ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அந்த திங்ஸுக்கு ஒரு பணத்தை அவர் என்ன பண்ணோம், நேர்மையாக அவர் கொடுக்கணும்,
கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் மணி கொடுக்காம என்ன பண்ணுவார்? வந்துடுவார். இதுதாங்க ஏமாற்றுதல், இதுதாங்க வஞ்சித்தல், இதுதாங்க சீட்டிங். செக்ஷன் 450 இருக்குது, இந்த எக்ஸாம்பிள் ஷூட் ஆகும். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது, பொருள் ஒரு திங்ஸ்லாம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும், ஒரு திங்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராடக்டே வச்சுக்கோங்க, அதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு முத்திரை இருக்கும், ஸ்டாம்ப்பு, அது நேம் பார்த்தாவே தெரிஞ்சிடும். அது தயாரிச்சாவே ஓ இதனுடைய ப்ராடக்ட்டு. அந்த பொருளை தயாரித்து என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது பொருள் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஒரு ஒரு கம்பெனி விலைய வர, அந்த கம்பெனி பேர் வச்சுக்கோங்களேன், பிராண்டட் கம்பெனி, அந்த கம்பெனியை இவரே தயாரிச்சிடும், அதை ஸ்டாம்ப் எல்லாமே இவரே தயாரிச்சுட்டு இவர் அந்த ஏதாவது ஒரு ப்ராடக்டை போட்டுட்டு இவர் அந்த சீலை போட்டு விற்றுருவார். நம்ம வாங்குறோம் என்ன பண்ணுவோம், ஓ அந்த கம்பெனி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற பொருளோ வாங்கி சாப்பிட்ருவோம். கட்சியில் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஏமாந்துடும் பார்த்தீங்களா. இதுதாங்க சீட்டிங்கு. அவரை நேர்மையின்றி, அந்த கஸ்டமரை நேர்மையின்றி அந்த பொருளை விலைக்கு வாங்கும்படி தூண்டுவது இந்த செக்ஷன் பிரகாரம் சீட்டிங் தான் பண்ண முடியும். இந்த செக்ஷன் பிரகாரம் யார் யார் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு செக்ஷன் 415 வந்து சூட்டபிலிட்டி வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், மூணாவது எடுத்துக்காட்டு, ஒரு பொருளுடைய மாதிரியை காட்டி, ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்குது, அந்த திங்ஸை காட்டுவாங்க, இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு நம்ப வச்சுருவாங்க, ஓ இதுதான் சொல்லிட்டு. ஆனால் இதை காட்டிட்டு இதுதான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு ஆனால் வேறு பொருள் இருக்கும், வேறு பொருளை அவர் வாங்கும்படி நேர்மையின்றி தூண்டுவாங்க. இதை காட்டிட்டு இதுதாங்க உள்ளே இருக்குது, அப்புறம் உள்ளே போகணுன்னா இதை வாங்குங்க அதாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையே இல்லாமல் டிஸ்ஹானஸ்ட்லியாக என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க, அப்படியே இன்டியூஸ் பண்ணுவாங்க, தூண்டுவாங்க, தூண்டிட்டு வாங்க வச்சுருவாங்க. அது சீட் பண்ணுறது தானே, காட்டும்பொழுது வேறு ப்ராடக்ட்டு, உள்ளே போகும்போது இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு வாங்க வச்சுருவாங்க, இதுவும் சீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 415 கொண்டு போகும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு வைரம் இருக்குதுன்னு வச்சுங்க, டைமண்டு, ஒருத்தர் கூப்பிட்றாங்க, அந்த டைமண்டில் ஏதாவது டைமண்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கும், டைமண்ட் மாதிரி மேலே எனாமல் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு இந்தாங்க இது டைமண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, போலியாக இருக்கும், அப்போது சீட்டிங். இல்லைனா அது டைமண்ட் மாதிரி காட்டிட்டு ஒரு பிளட்ஜ் வைப்பாங்க, ஒரு மார்வாடி கடையில் போய்ட்டு இது அவருக்கு நம்புற மாதிரியே அது காட்டுவாங்க, வைத்துட்டு அவர் என்ன நினச்சினா பார்த்தோன்னே ஓ இது வைரம் தான், இதுக்கு காசு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க, பணத்தை வாங்கிட்டு இவர் வந்துடுவார். அப்போது இதுவும் ஃப்ராடு, இது சீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ராடுன்னு சொல்கிறது சீட்டிங், செக்ஷன் 415. சரிங்களா? அடுத்தது இன்னொன்று பாருங்கள், இதில் நிறைய செக்ஷன் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நிறைய பார்த்தா கூட உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, இதில் ஏமாற்றுதல் குற்றத்திற்கு வந்து ரெண்டு மூணு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் பார்ப்போம், ஒரு இன்க்ரீடியன்ஸ், ஆக்கக்கூறுகள், ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் நடைபெறுவதற்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் மெயின் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அது சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம். சரியா? இன்னும் டயக்னோசிஸ் பண்ணுறாரு அப்படின்னு கிடையாது, அப்படின்னா இது இந்த செக்ஷனில் வரும் அப்படின்னு யோசிக்கிறது. ஓகே, பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ் செக்ஷன் 415 பிரகாரம் இந்த குற்றத்தை ரெண்டு பகுதிகளாக பிரிப்பாங்க, டூ பார்ட்ஸ், ரெண்டு பார்ட். அப்போது இந்த செக்ஷன் பிரகாரம் என்னென்னா, ஒன்று வந்து சொற்றொடர் அமைப்புகள் சற்று கடுமையாக இருந்தாலும், இன்னொரு சொற்றொடர் வந்து ஏமாற்றுதல் குற்றத்தை வந்து அவன் எளிதாக ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்கள், ஒன்று வஞ்சனையால் ஒருவரை மோசடியாகவோ, வஞ்சனை பண்ணி ஒருத்தரை மோசடியாகவோ அல்லது நேர்மையற்ற விதத்தில் தூண்டி பண்ணால் அதுவும் சீட்டிங் சொல்லலாம். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட்டு, ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுவான், பிறருக்கு கொடுக்கும்படி செய்வான், நம்ம செஞ்சுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுவான். மூணாவது பாயிண்ட் வந்து, ஒரு பொருளை வந்து பிறர் வைத்து கொள்வதற்கு சம்மதிக்க செய்வது ஏமாற்றுதல் என்னும் குற்றம். ஓகேங்களா? ஒரு பொருளை பிறர் வைத்து கொள்வதற்கு, ஒரு திங்ஸை வந்து மற்றவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சம்மதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லுவான். அப்போது அவங்க கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாருக்கு லாபம்? இவன் என்ன அதை இன்டென்ஷனில் வரணும், அது அவனுக்கு நிறைவேறிடும் இல்லையா? ஸோ இந்த இதுவும் சீட்டிங் தான். அப்போ இவர் அந்த திங்ஸ் அங்கே போய் வைப்பார், அவருக்கு நஷ்டமாயிடும்ல, அப்போது அவர் கஷ்டப்பட வரல, அவரை நம்பி பண்ணுன்னு சொல்லிட்டு
இல்லை அவ கடைசியில் சொல்லுவான், இல்லை அவனுக்கு சீட், அவன் வந்து அது டெமாலிஷ் ஆகிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்புற மாதிரி தூண்டி வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறது. ஓகேங்களா, இதுவும் ஒரு ஏமாற்றுதல். அடுத்தது அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டில் மூணு, ஃபஸ்ட் பாயிண்ட்டில் ரெண்டு பார்த்துட்டோம். ஒரு பொருளை பிறருக்கு கொடுக்கும்படி செய்வது, ஒரு பொருளை பிறர் வைத்துக்கொள்வதற்கு சம்மதிக்க செய்வது ஏமாற்றுதல் என்னும் குற்றம். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டில் வஞ்சனையால் ஒருத்தரை தூண்டி அவருடைய உடலோ உள்ளமோ அப்புறமா நற்பெயரோ இந்த மாதிரியான அவருக்கு சேதமோ தீங்கோ விளைவித்தா கூட இது ஏமாற்றுதல் குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே செக்ஷன் 415. ஓகேங்களா, அப்புறம் ஒன்றை செய்ய கருத்துடன் தூண்டும், ஏதாவது ஒன்று செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனோடு அவரை இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒன்று செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துடன் தூண்டுவதும் ஒரு சீட்டிங் தான். ஏன்னா இவங்க இன்டென்ஷன் நிறைவேறணும். அவர் செய்யாமல் இருந்தாங்க, இப்போ எக்ஸாம் நீங்கள் போகிறீங்க, எக்ஸாம் போகாதீங்க, ஆக்சுவலாக அது எக்ஸாமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போது ஆனால் அங்கே எக்ஸாம் ஆனால் இருக்குது, இவன் சொல்லுவான் எக்ஸாமே நடக்கலை நீ போகாத, இவனோட இன்டென்ஷனில் இவன் நீ ஃபெயில் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போது இவன் நம்பி தூண்டுறதுனால அங்கே போகலை. எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க, நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட்டு, நீங்கள் எழுத முடியல. அப்போ யார் பண்ணால் இந்த பர்சன்ஸ் வந்து உங்களை ஏமாற்றிட்டா பார்த்தீங்களா, சீட்டிங், செக்ஷன் 415 சீட்டிங்னு சொல்லலாம். சரிங்க, ஏமாற்றுதல் குற்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை தண்டிக்க என்னென்ன மெய்ப்பிக்கணும், என்னென்ன ப்ரூவ் பண்ணணும், ஆஸ் பர் தி எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் நம்ம பார்ப்போம். ஐபிசியோடு சேர்ந்து வந்தால் தான் எவிடன்ஸ் ஆக்ட் வரும், இதெல்லாம் கொஞ்சம் இங்கே வரும். அப்போ எப்படி எதை ப்ரூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பாதி, ஃபஸ்ட் பார்ட்னா ஒன்று, குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு நபரை வஞ்சித்துள்ளார், அவர் சீட் பண்ணியிருக்காரு. ஒரு அக்யூஸ்டு பர்சன் வந்து அந்த ஆப்போசிட் பர்சனை வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவர் வஞ்சித்துள்ளார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். தி அக்யூஸ்டு டிசீவர் சம் பர்சன், அதுதான். ரெண்டாவது வந்து அந்த வஞ்சனையின் மூலம் அந்த நபரை தூண்டிவிடார். அப்புறங்க அப்போது பை டிசப்ஷன் இ இன்டியூஸ்டு தட் பர்சன், அந்த ஏமாற்றது மூலம் அந்த பர்சனை தூண்டியிருக்கிறாருன்னு சொல்லி தெரியணும். மூணாவது என்னென்னா, அந்த மேற்படியான தூண்டுதல் இந்த மாதிரியான இன்டியூஸ்மெண்ட்னா எப்படி இருக்குன்னா, அது எப்படி இருக்கணுமா, மோசமானதாகவோ மோசடியானதாகவோ அல்லது நேர்மையற்ற முறையிலோ அது இருக்கணும். அப்படின்னா தி அபவ் இன்டியூஸ்மெண்ட் வாஸ் ஃப்ராடுலண்ட் அண்ட் டிஸ்ஹானஸ்ட். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வாறு அந்த தூண்டப்பட்ட அந்த பர்சனு அப்போசிட் பர்சன் ஏதாவது ஒரு திங்ஸ் பொருள் ஏதாவது எவருக்கேனோ தூண்டி வேறு யாருக்குனா கொடுத்துருக்கணும், இல்லை அல்லது பொருளை எவரேனும் வைத்துக்கொள்ள அவர் சம்மதிக்கும்படி செய்திருக்கப்பட வேண்டும். ஓகேங்களா, பாருங்கள் அந்த பொருளை எவராவது ஒரு பொருளை வைத்துக்கொள்வதற்கு அவர் சம்மதிக்கும்படி செய்திருக்க வேண்டும். திங்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கன்சென்ட்டை பண்ணுற மாதிரி சீட் பண்ணியிருக்கணும். பாருங்கள், the person so induced delivered some property to or consented to the retention of some property by any person. இதாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரூவிங் மெத்தடில் இந்த சீட்டிங் வந்துச்சுன்னா, இது பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரியான நான் சொன்னது வந்துச்சுன்னா சீட்டிங் டைரெக்டாக செக்ஷன் 415 வந்து சீட்டிங் இருக்குது, டிசீவ் பண்ணியிருக்கா நம்ம கண்டுபிடிச்சலாம். இன்னொரு பார்ட்டும் இருக்குது, ரெண்டாவது பார்ட்டு. ஃபார் தி செகண்ட் பார்ட்டுன்னா ஏமாற்றுதலுக்கு, குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த அக்யூஸ்டு பர்சன் ஒரு நபரை கண்டிப்பாக வஞ்சித்துள்ளார், கண்டிப்பாக தான் அவர் தான் சீட் பண்ணியிருக்காரு அப்படி ப்ரூவ் பண்ணணும். த அக்யூஸ்டு டிசீவர் சம் பர்சன் அப்படின்னு தெரியணும் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், அந்த வஞ்சனையின் மூலம் அந்த நபரை தூண்டியுள்ளார், அதே தான் த அக்யூஸ்டு தேர் பை இன்டியூஸ்டியம், இது தூண்டினால தூண்டியிருக்காரு சொல்லணும். மூணாவது வந்து சச் இன்டியூஸ்மெண்ட் வாஸ் இன்டென்ஷனல், அப்படிப்பட்ட தூண்டுதல் வந்து அதை கண்டிப்பாக கருத்துடன் ஒரு கருத்துடன் தான் இன்டென்ஷனோட தான் செஞ்சுருக்கிறாரு. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படி தூண்டப்பட்ட நபர் வந்து செயல் எதையினையும் செய்தார் இல்லை செய்யாமல் இருந்தார், இவர் தூண்டதுனால ஏய் நீ செய்டா சொன்னால் செஞ்சுருக்கிறாரு, செய்ய வேணாம்னு சொன்னால் செய்யலை, அப்போ இவர் சொல்லி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். த பர்சன் ஸோ இன்டியூஸ்ட் டிட் ஆர் ஒமிட்டட் டு டூ சம்திங். ஓகேங்களா, இந்த லாஸ்ட் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த செயல் அந்த ஆக்டு இல்லை அந்த ஒமிஷன் இந்த மாதிரி தூண்டப்பட்ட அந்த நபரினுடைய ஆப்போசிட் பர்சனுக்கு உடல் நலமோ அவருடைய மென்டல் மனதிற்கோ இல்லை அவருடைய குட் நேம் நல்ல ரெப்புடேஷன் நேம்க்கோ இல்லை அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கோ ஏதாவது தீங்கு வந்துச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை அந்த மாதிரியான ஒரு தீங்கு வரும் இருந்துச்சுன்னா, இவர் சீட் பண்ணியிருக்கிறாரு, இந்த அக்யூஸ்டு சீட் பண்ணியிருக்கிறாருன்னு ப்ரூவ் பண்ணால் சீட்டிங் செக்ஷனில் போட்டுடலாம். ஓகேங்களா, சச் ஆக்ட் ஆர் ஒமிஷன் காஸ்ட் ஆர் வாஸ் லைக்லி டு காஸ் டேமேஜ் ஆர் harm to the person in body, mind, reputation or property. இதாங்க சீட்டிங் பற்றி நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸும் கிளியராக
சொல்லியிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ 450 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இதே கேஸில் ஜெட்டை வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏ ஒரு பண்ணுறார், ஒரு கான்ட்ராக்டில் போயிட்டு அந்த கான்ட்ராக்டில் வந்து அந்த கான்ட்ராக்டை நிறைவேற்றாமல் ஒரு ஒப்பந்தத்தில் அவருடைய பகுதியை மட்டும் நிறைவேற்றி விட்டதாக ஜெட்டை வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ப வைக்கிற மாதிரி நம்ப வச்சுட்டு, அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஜெட்டை வந்து நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏ வந்து கேட்குறாரு. நேர்மையற்ற முறையில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அந்த கான்ட்ராக்டில் வந்து நான் பண்ணிட்டேங்க. அவர் வந்து அந்த கான்ட்ராக்டருடைய அக்ரிமெண்ட்டில் ஏ என்ன பண்ணுறாருன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஆனால் இவர் ஜெட்டுக்கிட்ட போயிட்டு அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அந்த பார்ட்டு ஃபுல்லாகவே நான் வந்து முடிச்சிட்டேன், எனக்கு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ கேட்குறார். முடிக்காததை முடித்த மாதிரி இன்டியூஸ் பண்ணி கேட்குறார். ஏமாற்றத்தில் தானே, சீட்டிங் தானே, அதாங்க. அப்போ இங்கே வந்து ஏ வந்து சீட்டிங்கு. ஓகேங்களா? சரிங்க, இந்த மாதிரி சீட்டிங் பண்ணாங்கன்னா ஏமாற்று குற்றத்திற்கு தண்டனைகள் இருக்குது. எத்தனை வருஷம் அங்கே பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, செக்ஷன் 417 பிரகாரம் ஒரு 1 இயர் தான், ஓராண்டு வரையிலான சிறை தண்டனை, 1 இயர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் அபராதம் ஆர் ஃபைன், இல்லைன்னா 1 இயர் ப்ளஸ் ஃபைன், ரெண்டுமே கிடைக்கும். சரி, ஓகேங்க. அடுத்தது பாருங்கள், செக்ஷன் 420 பார்க்கலாம். இந்த மாதிரி ஏமாற்றி அதன் மூலம் வஞ்சிக்கப்பட்டவரை, இந்த மாதிரி ஏமாற்றிட்டு வஞ்சிக்கிறாங்க, ஏமாற்றி வந்துட்டார் பார்த்தீங்கன்னா, வஞ்சிக்கப்பட்டவரை எந்த பொருளாவது எவருக்காவது கொடுக்க அல்லது மதிப்புள்ள பத்திரத்தை, ரொம்ப வேல்யூ உள்ள ஒரு டாக்குமெண்ட்டையோ அதில் சிக்னேச்சர் போடுங்க, கையொப்பம் விடுங்க, இல்லைன்னா அந்த வேல்யூபிள் உள்ள டாக்குமெண்ட்டில் உங்களுடைய ஸ்டாம்ப் போடுங்க, மதிப்புள்ள பத்திரமாக மாற்றக்கூடிய தன்மையுடையதுமான எதையும் அவர் என்ன பண்ணுறாரு, முழுவதுமையோ அல்லது எந்த ஒரு பகுதியையோ எழுதும்படி, மாற்றும்படி அல்லது அழிக்கும்படி நேர்மையற்ற முறையில் இவர் என்ன பண்ணுறாரா, அந்த பர்சன்ஸ்கிட்ட தூண்டி இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாராம். நீங்கள் சீல் போடுங்க சொல்வாராம், இல்லைனா சிக்னேச்சர் போடுங்க, இல்லைன்னா உங்கள் சீல் இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சீல் போட்டால் அந்த கம்பெனி நேம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுவார். ஏமாற்றி அதன் மூலம் அந்த வஞ்சிக்கப்பட்டவரை எந்த பொருளையாவது எவருக்காவது கொடுக்க, ஏதாவது ஒரு பொருளை யாருக்குனா இவர் கொடுக்க போகிறாரா, அதுக்கு என்ன பண்ணுவார், சைன் பண்ண சொல்வார், இல்லைன்னா ஒரு மதிப்புள்ள பத்திரத்தையோ அல்லது ஒரு சிக்னேச்சர் பண்ண கையொப்பமிட்ட அல்லது முத்திரை வைக்கப்பட்ட ஒரு மதிப்புள்ள பத்திரமாக மாற்றப்படக்கூடிய தன்மை உடையதுமான எதையும் முழுவதுமோ அல்லது எந்த பகுதியோ ஃபுல்லோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டோ எழுதும்படி அல்லது மாற்றும்படி அல்லது அழிக்கும்படி நேர்மையற்ற முறையில் இணங்க செய்கிற, டிஸ்ஹானஸ்ட்லி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி செய்வதற்கு உடன்படுகின்ற எந்த பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரியான தப்பான காரியங்களை எந்த அக்யூஸ்டு பண்ணனோ அவனுக்கு 7 இயர்ஸ் ஜெயில் ப்ளஸ்ஸு, என்னது 7 இயர்ஸ் ஜெயிலு ப்ளஸ்ஸு ஃபைன் அமௌண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, இல்லை ரெண்டுமே சேர்த்து வந்துடும். ஓகேங்களா? இதாங்க நம்ம சீட்டிங் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த சீட்டிங்கில் கேஸ்லாம் இருக்குது, கேஸ்லாம் மட்டும் தனி வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்களும் கவனிப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக லெசன்ஸ் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஓகேங்களா? ஒரே வீடியோ கிளாஸ்லேயே எல்லாமே சொல்லிட்டோமா போர் வச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் ஹாப்பியாக பாருங்கள். தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.